பூஜை அறையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? நம்மளை சில பேர்த்துக்கு பூஜை அறையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியறதுல நிறைய குழப்பம் இருக்குங்க. அதாவது உதாரணமாக வெற்றிலையை எப்படி வைக்கணும், எந்த பழம் எந்த தெய்வத்திற்கு உகந்தது, பூஜையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எந்த பூ கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்வது என பல சந்தேகங்கள் ஏற்படும். இதுக்கான பதில்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெற்றிலைக்கு நுனியும் வாழைப்பழத்துக்கு காம்பும் அவசியம் இருக்க வேண்டும். அவல் பொறி கடலை மற்றும் கல்கண்டு நிவேதனமாக படைக்கலாம். பச்சரிசியில் சாதம் செய்துதான் கடவுளுக்கு படைக்க வேண்டும். மேலும் நாகப்பழம், மாதுளை, கொய்யா, வாழைப்பழம், நெல்லி, இலந்தை, விளாம்பழம், புளியம்பழம், மாம்பழம் ஆகிய பழங்கள் பூஜைக்கு ஏற்றவையாகும். வாழையில் நாட்டுப்பழம் நல்லது. குடுமி தேங்காயை சீராக உடைத்து பிறகு குடுமியை பிரிக்க வேண்டும். அழுகிய தேங்காய் இருந்தால் அதனை மாற்றி வேறு தேங்காயை உடைக்கலாம். கோணலான வழுக்கையான தேங்காய் இருக்கக்கூடாது. வழிபாட்டிற்கு முன்பாக சாம்பிராணி புகை போடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். சாம்பிராணி வாசம் கெட்ட அதிர்வுகளை விரட்டும் ஆற்றல் கொண்டது. கோலமிட்டு விக்கிரகங்களை சரியாக அமைத்து கொண்டு விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி அர்ச்சனை செய்து அதன் பின் கற்பூர ஆரத்தி செய்ய வேண்டும். விநாயகரை துளசியால் பூஜிப்பது தவறு. பெருமாளுக்கு அச்சர்தையால் பூஜிப்பது தவறு. சிவபெருமானுக்கு தாளம்பூ ஆகாது. திருமாலுக்கு தும்பைப்பூ ஆகாது. பவளமல்லி சரஸ்வதிக்கும் அம்பிகைக்கும் அருகம்புல்லும் பூஜைக்கும் உகந்தது அல்ல. வில்வம், கொன்றை, தும்பை, வெள்ளருக்கு, ஊமத்தை சிவனுக்கு உரியது. காளியம்மன், துர்க்கை, முருகனுக்கு அரளிப்பூக்கள் உகந்தது. அருகம்புல், மல்லி, சாமந்தி, நீலம்பூ, ரோஜா, பன்னீர் ரோஜா, சங்குப்பூ, தாமரை, மரிக்கொழுந்து, சம்மங்கி, துளசி, விருச்சிப்பூ இதெல்லாம் பூஜைக்கான மலர்கள் என்று ஆன்றோர்களால் கூறப்பட்டுள்ளது. சாமந்தி போன்ற மனமில்லாத மலர்கள் பூஜைக்கு ஒதுக்கி வைக்க வேண்டும். ஒரு சிலர் கூறுகிறார்கள், அலங்காரத்திற்கு பயன்படுத்தலாம். அர்ச்சிக்கும் போது முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும். பூவின் இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் தவறாகும். காய்ந்து போன மற்றும் அழுகி போன, வாடி போன, பூச்சி கடித்த பூக்களை பயன்படுத்த தெய்வ கோற்றமாகும். இவையே பூஜை அறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள்.